அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. இந்த ஜிஎஸ்டி தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து இவங்களுக்காக மட்டும் போராடலை, இங்கே இருக்கிற வணிகர் சின்ன சின்ன சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இதனால பெரிய கஷ்டம். இந்த கோவிட்டுங்கிறது வந்து 18 மாதமாக ரொம்ப கட்டத்தில் போய் இப்போ தான் வந்து ஒரு மாதிரி பிஸ்னஸ்ஸுங்கிறது இப்போ தான் தொடர்ந்துருக்கு. இந்த சிறு வணிகரெல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபார்மலைஸ் பண்ணி இந்த தேதிக்குள்ளே இவ்வளோ நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறீங்க. இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குங்கிறத சார் முதல்ல சொன்னார். பட் நான் வந்து ஒரு சின்ன வணிகருக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன். இப்போ நான் வெறும் இன்றைக்கி ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் பில்லு போட்டுட்டேன்னு வைங்க, நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜிஎஸ்டி கட்டியணும் பில்லு போட்டோன்னே. அது என்றைக்கு கலெக்ட் ஆகும் எப்போ கலெக்ட் ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. முதல் ப்ராப்ளம் அப்போனா வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணாத பில்லுக்கு நான் ஜிஎஸ்டியும் சேர்த்து செலுத்தணும்னா அது என்னோடய எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் கேபிட்டல் என் பேக்கெட்லேருந்து போகுது. அதாவது நான் வந்து என் பணமே வரல, அதுக்கு முன்னாடி நான் வரியை கலெக்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் வந்து டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறது ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது. ஏன்னா இந்தியா தான் ஒரே நாடு, வேறு மத்திய அரசு வந்து எந்த கைண்ட் ஆஃப் ரிலீஃபும் வந்து யாருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ கம்பெனிக்களோ தனி மனிதருக்கோ யாருக்குமே கரோனால ரிலீஃபுங்கிறது ரொம்ப கொடுக்கவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் கேட்டால் 5 கிலோ அரிசியும் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க, 5 கிலோ பருப்பு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத. அது முன்னாடியே நம்மகிட்ட இருந்த ஸ்கீமு தான். முன்னாடியே எஃப்சிஐ கோடவுனில் இருந்த அரிசியை தானமாக வெளில கொடுத்தாங்களே தவிர, சின்ன அரசுக்கு சின்ன சின்ன லெவலில் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை. ஆனால் அதே சமயத்தில் கார்ப்பரேட் பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா PL1 PL2 ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் இன்சென்டிவ் தரோங்கிறதுக்கு மினிமம் வந்து நீங்கள் 1000 கோடி 5000 கோடி 10000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த 5000 கோடி 10000 கோடி கட்டுறவங்களுக்கு போட போகிற பிளான்ட் எல்லாமே மோஸ்ட்லி ரோபாட்டிக் பிளான்ட்ஸாக தான் வரும். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஓலா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கிறதா கிருஷ்ணகிரியில் ஒரு பிளான்ட் போட போகிறாங்க. அதில் ஓவராலாக வந்து 10 மில்லியன் ஸ்கூட்டர் ரெடி பண்ணுறதா சொல்கிறாங்க. 1 மில்லியனுங்கிறது 10 லட்சம் அப்படின்னா 1 கோடி ஸ்கூட்டர் ரெடி பண்ணுற அளவுக்கு அந்த பிளான்ட்டில் ரெடியாக இருக்குங்கிறாங்க. ஆனால் வேலை செய்ய போகிறது வெறும் 10000 பேர் தான். அந்த 10000 பேரும் லேடிஸ் தான் வேலை செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் கொண்டு வர இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பேசிக்லி வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ணாத வேலை இன்சென்டிவ். இது மாதிரி சமயத்தில் இந்த வேலை வாய்ப்புன்னு நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறது எல்லாமே சிறு தொழில் செய்கிறவங்களை தான். அவங்கள எப்படியெல்லாம் நீங்கள் படுத்துறீங்கன்னு தான் சார் இத்தனை நேரம் சொல்லிகிட்டு இருந்தார். நானும் 2 வார்த்தை சொல்கிறேன். எல்லாருமே வந்து கடைசி நாள் தான் வந்து அந்த ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எவ்வளோ லேட்டாக பணத்தை கட்டலாமோ அது வரைக்கும் இழுத்து தான் போடுவாங்க. கரெக்டாக கடைசி நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லோடு தாங்க முடியலன்னு சொல்லி ஜிஎஸ்டி வெப்சைட்டு வேலை செய்யாமல் போயிடுது. அப்போ வந்து கடைசி நாளில் ஒரு 10:11 வெப்சைட் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாளைக்கு காலத்தால் தான் வெப்சைட்டை திறக்கிறது. அப்போனா என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் டைமில் ஃபைல் பண்ணலை, அதுக்கு நீங்கள் வந்து ஃபைன் கட்டுங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுங்கன்னு போட்டு கலெக்ஷன் பண்ணுறாங்க. இதனால் மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஃபைனும் இன்ட்ரெஸ்ட்டும் கலெக்ட் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வெப்சைட்டை நடத்துகிறீங்களா அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. ரெண்டாவது, பல ஆண்டுகளாக டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸ் சைட்டாக இருக்கட்டும் வேல்யூ ஆடட் டேக்ஸ் சைட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் டாடா கன்சல்டிங் சர்வீசஸ் பிரமாதமாக நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க நடத்திட்டு இருந்த வரைக்கும் யாரும் இங்கே இருக்கிற என்னோட நண்பர்களோ இல்லை பட்டய கணக்காளரோ இல்லை பாஸ்போர்ட் போய் அப்ளை பண்ணவங்களோ யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை. இந்த அம்மா பவருக்கு வந்த அப்புறம் சப்ஜாடா இன்ஃபோசிஸுங்கிற கம்பெனிக்கு எல்லா கான்ட்ராக்டையும் மாற்றிருக்காங்க.
பேப்பரில் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, இன்ஃபோசிஸில் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்னால் வந்த ப்ராப்ளமை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஏன் அதை மீடியா நேஷ்னல் மீடியா அதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்கன்னா, ஏன்னா இன்கம் டேக்ஸுங்கிறது பணக்காரன் கோடீஸ்வரன் கட்டுறது, அவனுக்கு ஒரு கட்டம்னா உலகமே பேசுது. அதே இன்ஃபோசிஸ் தான் உங்களோட ஜிஎஸ்டி வெப்சைட்டையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இன்கம் டேக்ஸில் என்னென்ன வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ப்ராப்ளம் உங்களுக்கு ஜிஎஸ்டி வெப்சைட்லேயும் இருக்குது. பல ப்ராப்ளமை பற்றி சார் பேசியிருக்கிறாரு. இது நான் இன்னொரு சிறு தொழிலை பற்றி இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். முக்காவாசி சிறு தொழில் செய்கிறவங்க இன்றைக்கி 1 கோடி 2 கோடி 3 கோடிங்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக போயிடுச்சு. பணவீக்கம் அவ்வளோ தூரம் ஏறினதுனால சப்போஸ் நான் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரி கம்பெனி நடத்தி ஒரு 3 கோடி 4 கோடி ரூபா ஸ்டாக் வச்சுருந்தேன்னா இன்புட் கிரெடிட் என் பேரில் வரும். அந்த பொருளை நான் விற்றேன்னா எனக்கு வந்து இன்புட் கிரெடிட் கிடைக்கும். ஸோ நான் ரெண்டுத்துக்கும் நான் 10 ரூபாய்க்கு வாங்கி 12 ரூபாய்க்கு விற்றா 2 ரூபாய்க்கு நான் வரி கட்டினா போகிறோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இப்போ சப்போஸ் அந்த ப்ரொப்ரைட்டர் இறந்துட்டாருன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பசங்க தான் லீகல் ஹேராக போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த இன்புட் கிரெடிட்டை அந்த பசங்களுக்கு கொடுக்கணும். இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் தான் வாரிசு. எங்கள் அப்பா ஒரு ப்ரொப்ரைட்டர் கம்பெனி வச்சுருக்கிறாருனா எங்கள் அப்பா வச்சுருந்த சரக்கு ஸ்டாக்கெல்லாம் என்னோடய சரக்காக மாறிடும் சட்டம்படி. அப்போ சட்டப்படியும் ஆட்டோமேட்டிக்காக இன்புட் கிரெடிட்டும் எனக்கே வரணும். இதை வந்து நீங்கள் அழகாக இதுலேயே சீம்லெஸ்ஸாக ஜிஎஸ்டி புல்லையே பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் ப்ராப்ளம் இல்லை. இது இன்கம் டேக்ஸில் பண்ண முடியும். எங்கள் அப்பா இப்போ இறந்துட்டார். எங்கள் அப்பாவுக்கு பதிலில் நான் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அவரோட கடைசி வருஷம் ஃபைல் பண்ணேன், அதுக்கு எவ்வளோ பணம் கட்டணமோ செலுத்தினேன். அதே மாதிரி சிஸ்டம் இங்கே கொண்டு வராமல் இப்போ நான் பாதி தொழில் நடந்துகிட்ருக்கும்போது வயசானவர் இறந்துட்டார்னா அவர்கிட்ட 3 கோடி ரூபா ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் 18% டேக்ஸ் கட்டியிருக்கிறாருனா இப்போ 3 கோடிக்கு 54 லட்சரூபா டேக்ஸ் இன்புட் கிரெடிட் மாட்டியிருக்கும். இப்போ அவர் பையன் பிஸ்னஸ் எடுக்கணும்னா அந்த 54 லட்சம் டேக்ஸ் கிரெடிட்டை வாங்கிறதுக்கு ஆன்லைன்லேயே ப்ரமோஷன் பர்மிஷன் கொடுக்காம நீங்கள் இந்த ஃபைலை கொண்டு வாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்க, இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கன்னு உயிரை வாங்குறீங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா அப்போ அவன் எப்படி சரக்கு விற்பான்? இப்போ நான் வந்து 3 கோடி ரூபாய்க்கு பொருள் வச்சுருக்கிறேன். நான் 100 இன்புட் கிரெடிட் எடுக்க முடியலன்னா ஃபுல் 18% நீங்கள் 6 மாதம் ஆக்கினீங்கன்னா நான் என்கிட்ட 54 லட்சத்தை பணத்தை கட்டி நான் எப்படி ஜிஎஸ்டி வாங்க முடியும்? ஒரு சட்டம் போட்டவங்களுக்கு இந்த பேசிக் அறிவு கூட இருக்காதா? இந்தியாவில் வந்து எல்லோரும் ப்ரைவேட் லிமிட்டெட் கம்பெனியும் பார்ட்னர்ஷிப்போ நடத்துறது கிடையாது. முக்காவாசி பேர் நடத்துறது வந்து ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸ்ஸு. அவங்களுக்கு ஏற்கனவே வியாபாரம் பண்ணுறதே ஒரு பெரிய கட்டமாக இருக்கும்போது எப்படி சொத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக பசங்களுக்கு மாறுதோ, இன்கம் டேக்ஸில் எப்படி லைபிலிட்டி அப்படியே மாறுதோ, அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ப்ரொப்ரைட்டரி கம்பெனியாக இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சரக்குக்கு இருக்கிற இன்புட் கிரெடிட்டை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற்றி கொடுக்காமல் ஒரு 3-4 மாதம் இழுத்தீங்க, சரக்குங்கிறது மலிஞ்சு போயிடும், எந்த நட்டம் வரும், அதுக்கு கேட்டால் பதில் பேச மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு வண்டியின் 2 சக்கரம் மாதிரி ஓடினாதான் நாடு சுகம். நன்றி, வணக்கம்.